நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் 19 இருக்கு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 20 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி வந்து லைக் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றது, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல நீங்க பசமா மாட்டிப்பீங்க. ஸோ மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, இப்போ பாத்திரிச்சோங்களா என்னடா அது ஸ்பின் வீலா? ஓகே, என்னது ஆட பிச்சார பசங்களா, 30 காயின் கொடுத்துருக்கானுங்க பாருங்க, 30 காயின் ஏதோ ஒன்று கொடுத்தானுங்களே. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு புது மிஷின் வந்துருக்கு, ஃபாலிங் ஃபார் யூ. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷினு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மிஸ் டி வந்து டான்ஸ் ஆட போதான். ஐயோ, இது தொல்லை தாங்கலடா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரீ ஹவுஸில். டேய், என்னடா இது ஓல்டு பில்டிங்காக இருக்க போதுடா. டேய், இது டான்ஸ் அடிச்சுனா ஆல்ரெடி அந்த ட்ரீ ஹவுஸ்னால் மரத்தில் செஞ்சுது, கண்டிப்பாக கீழே வந்துருமே. ஆஹா, இதுதான் அந்த ட்ரீ ஹவுஸா? ஓகே, என்ன சொல்றனா வந்து டேய் முட்டா பையில ஒழுங்கா கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசுது. மண்டையில் அடிக்குது. டேய், அவனுக்கு ஆல்ரெடி சொட்டை இருக்குது, அந்த சொட்டையில போய் கொட்டுது பாருங்களேன். ஆனா உங்க கொய்யாலா, இதுக்கெல்லாம் மண்டையில் அறிவு இருக்கா? ஏய், எட்டி விட்டுருச்சுங்க. இப்போ என்ன இருக்குன்னா வந்து அது எட்டி விட்டுன்னே அந்த ஹவுஸ் ஒஞ்சிச்சுல, அதுக்கு வந்து அந்த சொட்டை தலையை நடிச்சுட்டு டேய் உனக்கு வீடு கூட கட்ட தெரியாதடா அப்படின்னு சொல்லிச்சு. அவன் மண்டையில கொட்டினே நீ, இரு உன் மண்டையில நான் வந்து ஜூஸை கொட்டி விடுறேன். ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தும்பின் கிடக்குது. ஏய், இன்னாதான் ஸ்டாரி செஞ்சிருப்பா வந்தேன. டேய், அனே பண்ணிக்கிறாத வச்சு அவன் மண்டையில சொட்டை இருக்குன்ற ஒரே கண்ணுதாக சொட்டையில குட்டுது, சொட்டையில அடிக்குது, சொட்டையை தடவுது. என்ன நினைச்சிட்டு இருக்க, போற மூஞ்சி. ஐயோ, போடுற கேப்ல எஸ்கேப் ஆயிடுச்சு, போடுற கேப்ல எஸ்கேப் ஆயிடுச்சு. அவன் வந்து மண்டையில சொட்டை வச்சிருந்தானா, நீ என்னால பண்ணியா? டேய், நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணாலும் வந்து கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேங்க, அப்புறமா பாக்கிறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் பாட்டு கீழே வந்தா இது வந்து பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டுற மிஷினா? ரைட்டு, ஓகே, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மரத்தை வெட்டுற மிஷின் கிடைச்சிருக்கு. இப்போ புரிஞ்சு போச்சுங்க, என்ன பண்ணி புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மரத்தை விட்டுட்டு இந்த கம் வச்சு ஒட்டணும். பஞ்சு முட்டைன்னு நினைக்கும், இது வந்து நல்ல மரம் நினச்சி குதிக்குமா? பஞ்சு முட்டை கீழே உந்து அதோட பேக் வந்து பார்த்தீங்கன்னா பேத்துக்கு போகுது. பஞ்சு, I am coming. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ இந்த மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, மரத்து வெட்டுற மிஷினு, இதில் வந்து சார்ஜ் இல்லையா, நம்ம வந்து சார்ஜ் போடணுமா? அட கஞ்சா பீசினாரி, இந்த பஞ்ச மூட்டை பாருங்களேன், சார்ஜ் போட்டு வச்சா என்னவா? சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட மாட்டேங்குது, ஏன்னா வந்து கரண்ட் பில்லு ஏறிடும்ல. ஸோ கரண்ட் பில் ஏறிடும்னு சொல்லிட்டு சார்ஜ் போட மாட்டேங்கிறேன். கோயால் சிக்கனத்தை குறைக்கிற மாதிரி இப்போ இதில் வந்து ஆன் பண்ணி விட்டுறேன். ஓகே, நீ வந்து சார்ஜ் போடாதனால உன் கரண்ட் பில் வந்து திருப்பி வந்து மேனேஜ் பண்ணி விட்ட மேனேஜ் கரண்ட் பில்லை குறைக்கிற நீ. ஓகே, என்ன பிளக் இருக்குங்க, போறா தம்பியா, இதில் போட்டு சார்ஜ் ஏத்துறா? போட முடியலையே. ஏங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா போட முடியல எனக்கு தெரிஞ்சு. ஆஹா, துரத்துதுடா, இது சொல்லுது அவட கொய்யால டே, டிவி ஆன் பண்ண, 10 ரூபாய் கரண்ட் பில் நீ கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வந்து, கேவி ப்ளீஸ், கேவி ப்ளீஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, இப்ப நம்ம வந்து இது அங்க இருக்குங்க. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயர் இருக்கு, இதுல போய் இப்ப நம்ம வந்து அப்படியே வந்து சார்ஜிங் போட்டு விட்டுருந்துதான். சீக்கிரம் சீக்கிரம் புட் த சார்ஜ், போடுறா போடுறா போடு, போட முடியல. இதுவும் இல்லையா, இதுவும் செத்துருவோம். எப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டாச்சு, எறா இந்த மிஷினை. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்க, அவனுங்களே சொல்லிட்டானுங்க, மூவ் டு ட்ரீ ஹவுஸ். இப்போ நம்ம வந்து ட்ரீ ஹவுஸுக்கு போயிட்டு மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டு அப்படியே கம் போட்டேன் நினச்சிக்கோங்களேன். பஞ்சு மூட்டை வந்து நல்லா மேலே போயிட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடுற ஆசையில் அப்படியே கீழே வந்து மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா பேத்துக்கும். ஐயோ, தூங்குற அழக போடுற ஆடாடா, ஏதோ ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தின்னுட்டு ஜீரணமாகாமல் தூங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி கிடக்குது பாருங்களேன். ஏய், எழுந்துடு
என்னடா இது சும்மா பேச்சு எழுந்து சொல்லி எழுந்துக்கிச்சே, ஒருவேளை நம்ம சத்தம் கேட்டு வந்துருப்போம், வந்தாலும் வருவோம், நம்ம கொஞ்சம் வந்து அலர்ட்டாகவே இருக்கணும்டா, டேய் அலர்ட்டாகவே இருக்கணும்டா. சரி இப்போ நம்ம வந்து மரத்தை கட் பண்ணிடலாம். என்ன அது ஓடுறான் உட பாவி பார்த்துருச்சா எப்படியா மண்டல போட்ட மாதிரியா மண்டல எப்படியா வெடி குண்டு முருகாச. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே இப்போ வந்து அதோட மண்டையில் வந்து அந்த கேஸ் போட்டு விட்டாச்சு. நான் பஞ்சு கேஸ் எப்படி இருக்குது கேஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம், இப்போ போட்டாச்சுங்களா அவ்வளோதான், பஞ்சு மூட்டையோட சோழி முடிஞ்சு. பஞ்சே நீ மேலே போய் டான்ஸ் ஆடு, அப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாரு. இப்போ அது கீழே உன் செஞ்சுக்கோங்களா, அந்த பூசிகை மண்டையை தான் போட்டு அடிக்கும். ஏன்னா வந்து அவன் தானே அது கட்டினான், நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமேலும் போயிடும். ஆனால் இந்த பஞ்சு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸுங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரம் வச்சிருக்கு, ஜிம்மு வச்சிருக்கு, வீட்டுக்குள்ளேயே ஜிம் வச்சிருக்கு, வீட்டுக்குள்ளே ரெண்டு கேமரா வச்சுருந்தா நம்ம தான் இதை பண்ணுறோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அந்த அறிவு கூட இல்லாமல் மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முடியை வளர்த்து வச்சிருக்கேன். கேலட்டு என்னது அது வுட்டு குளுவா, ஓ மரத்துல இதான் போடணுமா, ஆனா பாவி ஏங்க நான் தப்பான குளுவா போட்டேங்க, ஆனா பாவிகளாடே என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நைஸா வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கொழியில போயிட்டேன், கம்ம போட்டுருவா. ஆனா அது பஞ்சு தோத்துதே, ஓ எப்போ எடுங்க நல்ல வேலைங்க, அது எனக்கு நேரம் வந்துச்சுக்க, எப்போடே ஜஸ்ட் மிஸ்ராடே ஜஸ்ட் மிஸ்ரா, நான் கூட என்ன வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் துரத்திட்டு வந்து. சரி நம்ம வந்து ஒட்டிட்டு ஓடிடலான்னு பார்த்தா கிளட்டு கிளட்டு முன்னாடி வந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் அசந்து இருந்தோம், பஞ்சு மூட்டை நம்ம பிடிச்சிட்டு போயிருக்கோம். ஏங்க இப்போ இது வேற பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் அந்த ட்ரீ ஹவுஸுக்கு தான் போயிட்டுருக்கு. டேய் என் கதை முடிச்சிட போல இருக்கேடா. சரி வெயிட் பண்ணுங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு கிரிமினல் ஐடியா பண்ணி அதை போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முயற்சி பண்ணலாம். சரி ஓகே சீக்கிரம் போடா, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணலாம்டா. ஜனலேருந்து கேட்க வச்சிருவோமா, ஆனால் நம்ம குதிக்கிறதுக்குள்ள அந்த பஞ்சு மூட்டையை வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் அங்கே போயிட்டு நம்மளுக்கு வந்து பல்பை கொடுத்துருவோமே. சரி நம்ம வந்து அந்த பஞ்சு மூட்டை அப்படி என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். பஞ்சே எங்க இருக்கு நீ, கிட்ட போயிட்டியா? ஆ கிட்ட வந்துருச்சுங்க. கம் ஆன் என்ன பண்ணுன்னு பார்ப்போம், ஏதோ ஃபன் பண்ணுதா இல்லை கீழே விழுதான்னு பார்ப்போம். ஓகே கட்சின் வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே கட்சின் சீக்கிரம் வந்துடுச்சு. கீழே காது போடு, நல்லா நாலு போட விட காதில் வாங்கினா பார்த்தீங்களா சரியான சிரிப்புங்க. டே பரவாயில்ல, அவன் தோத்து போனாலும் பரவாயில்ல, அவன் காதில் அடி வாங்கினா பார்த்தீங்களா அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குடா, ரொம்ப ஆனந்தமாக இருக்குடா. சரியான அடி வாங்கினாங்கன்னா காது வந்து பார்த்தீங்கன்னா பச்சின்னு வாங்கினா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்தெந்த பொருள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்புறம் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து டக்குன்னு முடிச்சு அந்த பஞ்சு மூட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பல்பாக கொடுத்துருந்தான். அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டு அந்த மரத்தை வெட்டுற மிஷின் எடுத்து எனக்கு வந்து ஒரே ராசை அந்த பஞ்சு மூட்டையோட மண்டையை வெட்டணும். சரி மண்டன்ட்டு எங்கள் மண்டையை வெட்டினா செத்துருமே, சாவர அளவுக்குலாம் இதை வந்து தீமை பண்ணல, ஐ மீன் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா வந்து அந்த இந்த மிஷின் எடுத்து அந்த பஞ்சு மூட்டையோட முடி ஓகேங்களா அந்த முடியை வந்து அப்படியே வலிச்சு எடுக்கணும். அது ஒன்று தாங்க எனக்கு ஒரே ஆசை, அது ஒன்று தாங்க ஒரே ஆசை. ஏன்னா அது வந்து பார்த்துக்கிச்சவங்களே அந்த முடியை வச்சு தான் எப்பவுமே வந்து இப்போ கூட பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து காணி முன்ன போயிட்டு ஐ எம் த பியூட்டி ஆஃப் த வேர்ல்டு, ஐ எம் த ஸ்டைல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. சரி ஓகே இப்போ வந்து நம்ம இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி விட்டலாம். ஓகே இப்போ நான் மரத்தை விட்டி அந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்மு போட்டு ஒட்டி இந்த பஞ்சு மூட்டையோட சாம்ராஜ்யத்தை அழிக்கல. என் பேர் வீட்டுச்சில்லடா டடா டடா டடா, ஏ டான்ஸ் ஆடுதுங்க, ஐயோ மண்டையை படம் மண்டையா இந்த மாதிரி நீ பண்ணின்னுறேன் உன் மண்டையை நான் பிக்கத்தாவில் அதுவே பிஞ்சிரும். என்னடா இதுடா என்ன டான்ஸ், அது தலையில் மண்டையை வச்சுட்டு சுற்றுது அந்த பஞ்சு மண்டை மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து சுற்றின்னு கிடக்குது. ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரீ ஹவுஸ் கிட்ட வந்தாச்சு, இப்போ வந்து நம்ம அந்த மரத்தை வந்து கட் பண்ணி விட்டுருந்தான் கட்டு உடச்சாச்சுங்களா. இப்போ அந்த மண்டைக்கு அந்த பஞ்சு மூட்டை மண்டைக்கு வந்து சந்தேகம் வராது மாரியா இந்த கம் போட்டு விட்டுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டே வராது. செத்துச்சுரா சிவனாண்டியா பஞ்சு, இனியோட வாட்டை முடிஞ்சிச்சிரியே, இனியோட வாட்டை முடிஞ்சிச்சிரியா. ஓகே இருக்கு அது கீழே தான் வந்துட்டு இருக்கு, ஜாலியாக வந்து டான்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. என்னடா அது, ஏண்டா என்கிட்ட 70 எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு, யூ ஆர் லோ ஆன் எனர்ஜின்றீங்க, நியாயமா இருக்கடா உங்களுக்கு, இல்லை நியாயமா இருக்கான்ற. ஓகே இது வந்து காயின் கொடுத்து வாங்கணுமா, ஏண்டா அங்க பாருங்களா 70 எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு ஆனாலும் காயின் கொடுத்து வாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க ரொம்ப நல்லா வருவீங்கடே,
ரொம்ப நல்லா வரீங்கடா. சரி ஓகே, பஞ்சு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துச்சு. எஸ் ஜாலி ஜாலியே, எனக்கு அது ஒரு டான்ஸ் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கேன். அது டான்ஸ் ஆட்டுறது பில்டிங் கீழே உள்ள பார்த்தீங்களா, அங்கே தான் ஃபன் இருக்கேன், அங்கே தான் ஃபன் இருக்கேன். அந்த பூசணிக்கா மண்டையை வர வந்து பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வா ஸ்கரி, நீ ரொம்ப நல்ல டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடி ரெண்டுங்களும் ஜோடியாக கீழே வந்தால் பயங்கரமாக இருக்கும். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இது மட்டும் ஆடுதா இல்லை வந்து அந்த பூசணிக்கா மண்டையை ஆடுறானா அப்படின்ற விஷயம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, கிட்ட போயிடுச்சு, கிட்ட போயிடுச்சு, இன்னும் 3 seconds. 3 வந்துச்சு. தனியாக தான் ஆடுதா, சோலோ டான்ஸா? ஓகே, ஆனால் கிளாப் தட்டுது. ஏ பாட்டு வருதுடா, தலைவி 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 கமான் டான்ஸர் சாவு. ஏங்க என்னங்க சாவ மாட்டேங்குது, சாவே வராதாங்க இதுக்கு. அவன் பாருங்க பயத்திலே அவன் செத்துறான் அந்த பூசிங்க மண்டையா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பில்டிங் லைட்டாக கிராக் இருந்ததுக்கே மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி கொட்டு, அப்புறம் செவிலே ஒரு அறை வாங்கினான். இப்போ அவன் நிலைமை என்ன அவன் யோசிச்சு பாருங்க. அதான் அவன் பயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சாமி ஊர் கோடை வேண்டியதான் வாடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஓடி இருப்பான். ஓகே, அடுத்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்டு. ஓகேங்களா, ரெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ன்னு எதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்னு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அது தெரியும். மிஸ்ஸிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ண போதும். ஸோ அதனால் வந்து அது வந்து என்னது சைப்பூ ஆப்பன் என்னடா அது அப்படின்னா, சரி ஏதோ ஒன்று சைட்டுன்றானுங்க, ஏதோ சைட்டு, சரி அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏங்க ஃபோன் ஒன்றுதுங்க. ஓ, உங்ககிட்ட ஃபோன்லாம் வர இருக்கா? ஓகே, ஏங்க இது மிஷின் அங்கே இருக்குங்க. என்ன மிஷின் இது? ஓ, மசாஜ் மிஷினா? ஏண்டா டேய், மசாஜுக்கு மிஷின் கேட்குதாடா? அது இந்த மண்டைக்கு, இந்த மண்டைக்கு மிஷினு. கண்ட்ரி ப்ளூ, இந்த மண்டைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நார் எடுத்து மண்டையிலேயே நல்லா தேய்ச்சி விடணும். அட போய் எவன்டா ஆடு போடுறவன், அட பாவிகளா, என் சேனல் வந்து ஆடு போடுறானுங்கடா, ஆடு போடுறானுடா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சோங்களேன், ஐயோ ஜுஸ்ட் முஸ்ட் ட்ராப்பு, காலை விட்டேனா? ஏய் எங்க ஆட்டோமேட்டிக்குங்க, ரைட்டு, இதுக்குள்ளே எதுவும் போட வேண்டியது இருக்கு போல இருக்கே. என்ன போடலாம், சால்ட்டு போட்டு விட்ருவோமா? சால்ட்டு, வேர் இஸ் த சால்ட், சால்ட் இருக்குது, இது எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி விட்ருவோம். ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு லைக் தானே, ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொட்ட முடியலையே, சரி வேறு தான் கடைதான் பார்க்கலாம். எங்க இதெல்லாம் நியாயமாக இல்லையாடே, ஏட்டா ஃபோட்டோ ஷாப்பிங் இதெல்லாம் வந்து உண்மையாக கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான அழகி இருந்திருக்கும், அந்த அழகியோட மூஞ்சுக்கு பார்த்தா இந்த பஞ்சு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூஞ்சை போட்டிருக்கோம். நீ எப்படா அப்படி சொல்கிற, அது உண்மைதான்டா அப்படின்னு சொல்லி நினச்சவங்களேன், நீங்களே பார்த்துவோங்க இதோட உடம்புக்கு அந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகுமா? நீங்களே சொல்லுங்கள், அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்காது. இது போட்டோடனே அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிளியா கிழிஞ்சிருக்கும். இதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கேட்குது கண்ட்ரி ப்ளவ். ஓகே, இப்போ வந்து எங்க தூங்குதுங்க, இருங்க என்ன பண்ண முடியுங்க, கிட்ட போனால் அவுட்டிடுவோமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, ஒன்றாவில் மண்டையில் குதியா போட்டு கெட்டக்க குதிரை குதிரா, ஜாலி ஜாலி ஜாலியா ஜாலியா ஜாலியா, குச்சி விட குச்சி விட. ஆ, மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா போஷன் போட்டேன், ஐயோ எழுந்துக்குச்சே, ஏ எழுந்துக்குச்சுடாடே, செத்தண்டா செத்தண்டா, ஒரு ஒரு எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு இன்னத்தையும் பிடிச்சிட்டு தான் இன்னும் ஆகுறது. ஓகே, ஒரு வழியது பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வச்சு, அங்கே பாருங்களேன், அது பேக்கை சுரியுது. ஏண்டா டான்ஸ் ஆட சொன்னால் பேக்கை சுரியுது மண்டையை சுரியுது, என்ன பண்ணுறீங்க? டான்ஸ் ஆட சொன்னால் ஒழுங்காக டான்ஸ் ஆடணும், அப்படி இல்லைன்னா வந்து அமைதியாக இருக்கணும். டான்ஸ் ஆடுன்ற பேரில் பேக்கை சுரியிருது, முன்னாடி சுரியிருது, தலையை சுரியிருது, அப்புறம் சுத்துருது, என்னடா இது, இல்லை என்னன்னு கேட்குறேன், இடியாட்டிக் ப்ளோஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எனக்கே தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்து எதாவது சுற்றின்னு கிடப்போம், ஏதாவது ஒரு பொருள் கச்சிச்சுன்னா அதை வச்சு அதை மேனேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரூம்குள்ளே போயிட்டு ஏதாவது ஆனால் ஃபிங்கரு பேப்பரு ஃபிங்கர் பிரிண்ட் பவுடர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கிடச்சிருக்கு. சரி ஓகே, டே வேறு தான் குத்துருக்கா தெய்வங்களா, சரி நம்ம கண்ணை மூடி எங்கேயாவது போவோம். அது என்ன அது இங்கே ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு, என்ன பேப்பரு, ஃபிங்கரு பிரிண்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்பில் வச்சாச்சு, இதுக்கப்புறம் புஞ்சு போச்சுடாடே, இதுக்கப்புறம் புஞ்சு போச்சுடா. அதாவது வந்து கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு, ஓ ஓரம் 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 பாவி, என்னடா இது, இல்லை என்ன இது, மனுஷ ஊருன்னா அவ்வளோ சாதனம் போச்சா, இந்த மாட்டுக்கிட்ட என்னை விட்டீங்கன்னா நான் செத்துருவேன்டாடே, இதை நம்ம அட பாவிகளா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா சி. சரி ஓகே, ஒரு வழி நம்ம வந்து தப்பிச்சு வந்தாச்சு, மறுபடியுமா திருப்பி துரத்துனாலே ஒர 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 சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. ஓகே, இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சம் மூட்டையோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ அது வந்து பார்த்து நினச்சவங்களேன், நம்ம கட்சியிலே பார்த்தோம் அதோட இது, அதோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்துச்சு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. ஸோ அதோட கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஸோ நம்ம அந்த கண்ணாடியை தேடிதான் இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம்.
அந்த கண்ணாடி மூட கத்திச்சே இந்த பஞ்சு மூட்டையோட வாழ்க்கையை நான் முச்சிருவேன்டே, வாழ்க்கையை முச்சிருவேன்டா. ஆனால் அந்த கண்ணாடி தான் கிடைக்க மாட்டேங்குதே, எங்கே வச்சுட்டு நான் பார்க்கல கட்சியில். சரி, நம்ம வந்து சுத்தின் கிடப்போம், எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கப்போர்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரோ, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு மூட்டை வச்சுருக்கோம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ திறமை கிடையாது. இங்கே இருக்க போகிற கப்போர்டு இதில் போகிற பாவி, இதுலேயும் இல்லையா? சரி, இதுக்குள்ளே இதுலேயும் இல்லையா? இதுக்குள்ளே இதுலேயும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிச்சு. இப்போ வந்து அது ஒரு ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, எனக்கு மசாஜ் வேணாம், எனக்கு வந்து குரங்கு மசாஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு குரங்கு மசாஜ் போட போகிறோம். பஞ்சே இனியோட ஒரு சாப்டர் க்ளோஸ் பஞ்சு, இனியோட ஒரு சாப்டர் க்ளோஸ் பஞ்சு. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எடுத்தாச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ஃபோனில் போடுறோம். ஃபோனோட வால்பேப்பர் பாருங்களேன், இதுவும் பூசணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சேர்ந்து நிற்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸு. இங்கே பாருங்க, ரிலாக்ஸிங் மெசேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா அது சாத்தான். ஓ, சாத்தான் மெசேஜ், சாத்தான் மெசேஜா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான் மசாஜ் போட்டு விட்டாச்சு, செத்துச்சிர கைவியா? ஓகே, இந்த மிஷினாச்சு இது செத்து பொருளோகத்துக்கு போனோம். அதை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனந்தமாக இருக்குங்க. கேவி ப்ளீஸ் செத்துரு ப்ளீஸ், நீ எத்தனை நீ உயிர் வாழ்வேன், உனக்கும் வயசாயிச்சில, நீ செத்துட்டனா நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து உனக்கு வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவேன். ஆனால் இது கட்சின்னு வர மாட்டேங்குது, என்னாச்சு? வரதை ஆட் பண்ணுமா? ஏங்க, இப்போ அது பண்ண அது சைத்தான் மசாஜ் கொடுத்தாச்சு, அது மேக்கு மிஸ்ஸிட்டி மசாஜு பேடு எக்ஸ்பீரியன்ஸு. டேய், என்னடா பண்ணணும்னே ஒன்றும் புரியலடானே, புரியுறமே சொல்லுங்கடா. ஒரு வேளை கீழே போயிட்டு இதை ஆட் பண்ணுமா? ஏண்டா, என் கையில் ரெண்டு கொம்பு கொடுத்தீங்கன்னா வந்து நானே இந்த பேக்கில் ரெண்டு அடிச்சு அடிச்சு ஓட விட்டுருவேன். இதுக்கு வர நாங்கள் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அடிக்கணுமா? சரி, ஓடுறே, ஆனா ஓடுறா. இவன் வேற அநியாயம் பண்றான். இங்க பாருங்களேன், என் கையில ஒன்னும் இல்லைங்க, ரெண்டு குச்சி குத்தா போதும். அதை பேக் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு 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 மண்டையில் அப்படியே இந்த குச்சத்து சொருவிய, அதை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னே போட்டுருவேன். இதெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வச்சுதான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி பண்ண நினச்சவங்களேன், இதுதான் வந்து நம்ம ஸ்கூலோட மேக்ஸ் மிஸ்ஸா, நம்மளுக்கு வந்து முட்டை மார்க் போட்டு வீட்டில் வந்து போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றி விட்டாச்சு, ஏன்னா வந்து லைட்டாக மூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏங்க, எனக்கு ஒரே ஒரு டவுட்டாக இருக்குங்க, ஒரு வேளை கீழே ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஏதோ பொருள் இருக்குமா? போய் பார்க்க வேண்டியது தான். என்னது அது? ஏங்க, சிமெண்ட்டுங்க. நெருங்கிடுச்சு, இப்போ அது போய் எப்படி சாக போகுது இந்த மட்டும் பாருங்களா. சரி, சீக்கிரம் போ, மசாஜ் போ. நல்லா எங்க மேடம், மேக்ஸ் மேடம், யூ ஆர் ஒர்க்கிங் அவுட், ப்ளீஸ் டூ மசாஜ், ஐ வாண்ட் யூ டு சீ மசாஜ். உங்கள் உடம்பு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் மேடம், சிங்கம் கலையிறக்கிடுச்சு. இங்கே பாருங்க, சைத்தான் மசாஜா. இங்கே பாருங்க, ஏங்க இது போட்டாச்சு சிமெண்ட்டு போட்டேன், குத்து வாழ வாய வச்சுடு வா. செத்துச்சுரா சிவனாண்டியா, கத்துது பாருங்களா, வாயா போறாடே, இது நான் வாயா குடனோட எவ்வளோ பெரிய வாய். ஓகேங்க, இதோட பற்றி நினச்சவங்களேன் நம்ம வந்து கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன கேம் பிளே வீடியோ வேணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் விட்டுஜி, பாய் 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 பாய். தம்பியா, டான்ஸ் போகிறேன் டான்ஸ் போகிறேன், அதுதான் அவன் பழப்புல சொன்னால் கேட்பான், அவன் வந்து இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகேங்க, பாய்.